அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சென்னை, அதாவது ஓல்ட் சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரயில்வே ஸ்டேஷன், மவுண்ட் ரோடு எல்லாம் தாண்டி சவுக்கார்பேட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சவுக்கார்பேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனதுக்கு, அதுக்கப்புறம் இப்பதான் போக போறேன். கார்ல போறது ஒரு லிமிட் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் உள்ள போக போறேன். அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னென்ன வேணுமோ அங்க எல்லாமே கிடைக்கும். அதுலயே நான் இப்ப தேடி போறது காக்கடா ராம் பிரசாத் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது, ரொம்ப ஃபேமஸ். அதில் நான் வெரைட்டி வெரைட்டியாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நிறைய ஹிந்தி தான் பேச வேண்டி வரும்னு நினைக்கிறேன். என் கூட நீங்களும் ஹிந்தி பேச ரெடியாக வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். க்ரௌடடாக இருக்குது, ஆக்சுவலி வீக் டே மாதிரியே இல்லை. இதெல்லாம் வந்து பார்சல் கிஃப்ட்டு நினைக்கிறேன். காக்கடா ராம் பிரசாத் அப்படிங்கிறது வந்து இங்கேத்த நம்ம மின் ஸ்ட்ரீட், நம்ம ஓல்டு வாஷர்மேன் பேட்டை அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இது ரொம்ப ஒரு ஸ்பாட், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சூப்பர் ஸ்பாட். அங்கே இந்த ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்னால இங்கே வந்து சாப்பிட்றது, ஸ்நாக்ஸு சாட் ஐட்டம்லாம் வந்து சாப்பிட்றது சுஜிதாவால் ரொம்ப கஷ்டம். ஆனால் கதைக்கேளு கதைக்கேளு சுஜிதாவால் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சாட்டு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் போகலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட், ஒரு ஹேம்பர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது அழகாக இருக்கே, ஏதாவது நல்ல வெட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேம்பர் கொடுக்கலாம். அண்ட் மோர் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, இந்த மார்வாடி ஸ்டஃப் இருக்குது பாருங்கள், இதெல்லாமே நட்ஸ். இல்லை, நான் ஆக்சுவலி இந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் வரேன், எனக்கு நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 2 ஐட்டம் வேணும். ஆ, ஸ்வீட்டு, ஆ மோத்தி, கேசர் பர்ஃபி, மோத்தி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லட்டு இருக்கு, பூந்தி லட்டு, பேசன் லட்டு, கோந்திரி லட்டு. மேரா எக் சேனல் ஹை, யூடியூப் சேனல், மே பஹலி பார் யஹாம் டேஸ்ட் கர்னே கே லியே ஆயி தி, இசிலியே யே ஹிந்தி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கஷ்டப்பட்டு. வா, தேங்க்யூ. முகத்தை வெளியில் யாருக்கும் காட்டாமல் கேசர் பர்ஃபி சாப்பிட்றேன். வாயில் வச்சுன்னா அப்படியே உருகுது. இது ஆக்சுவலி மில்க் ஸ்வீட் தான், கேசர் பர்ஃபின்னு ஏன் சொன்னாங்க. நம்ம பால்கோவாவே இன்னும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாக மேலே பதாம்லாம் போட்டு விடுறதால இன்னும் நிறைய ஐட்டம் சாப்பிட்றோம். இவங்க ஸ்டைலில் பேர் வச்சுருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பால்கோவா, மைசூர் பாக்கு, லட்டு இந்த மாதிரி தான். இது வந்து மோதி பாக், இதுவும் மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லோவாக இருக்குது. மில்க் ஸ்வீட் இல்லைங்க, இது லட்டுவே வேறு ஸ்டைலில் இருக்குது. தேசி தேஸ் மோத்தி பாக், வா, இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டா குண்டாயிடுவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கெல்லாம் அதே மாதிரி கல்யாணம் வீட்டில் விசேஷம்னா ஒரு மாதிரி கிளாஸ் ஸ்வீட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுக்கலாம். நான் காக்கடா ராம் பிரசாத் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நட்ஸு அதே மாதிரி நிறைய இந்த முந்திரி, திராட்சை அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய வாங்கலாம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஸ்வீட்ஸ் இவ்வளோ நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பே இல்லை. சூப்பராக இருக்குது, விடுறதா இல்லை, இன்னொன்று ட்ரேஸ் பண்ணுவோம். கேசர் பாட்டியா, கேசர் பாட்டி, பா பா பா. யானை இல்லை, ஞானம், ஞானம், யானை, யானை. இந்த எல்கேஜி பசங்களுக்கு ஹா ஹா பா பா அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து கேசர் பாட்டி, ஆமாம், கேசர் பாட்டி. பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. அதில் பாருங்கள், இலையெல்லாம் வச்சு புரியுதா, இலையில் அழகாக சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஸ்வீட்டும் அப்படியே தக்கெட்டுற ஸ்வீட்லாம் இல்லைங்க, அப்படியே மைல்டாக செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஆக்சுவலி மின் ஸ்ட்ரீட், சவுக்கார்பேட் இதெல்லாம் தான் ஓல்ட் சென்னை. இதுக்கப்புறம் தான் சென்னை பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடம் இப்போவுமே அதோட அந்த ஒரு பியூட்டியோட இப்போவும் அப்படியே இருக்குது. சில இடங்கள் அப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும், அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்காது.
என்ன இருந்தாலும் நம்ம ஓல்ட் வாஷர்மேன் பெட் போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இது மின் ஸ்ட்ரீட் போகிறோம் சவுக்கர் பெட் போகிறோம்னா அந்த ஒரு ஃபீல் இருக்கணும்ல. ஜில்லுன்னு இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்ததோ சம ஸ்வீட்ஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற நிறைய லட்டு வெரைட்டி இருக்குது, காஜு பர்ஃபி இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நம்ம சாட் பக்கம் போகலாம். உங்கள் பேர் பகல்வன் அரவிந்த். அரவிந்த், ஓகே. நீங்கள் தமிழ் தானே? நான் இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசி உங்கள் பாதி பேருக்கு புரிஞ்சிருக்குன்னா பெரிய விஷயம். இங்கே நீங்கள் இங்கே தானா? சவுக்கர்பேட்டா? திருச்சி. திருச்சியா? இது கதகேளு கதகேளு. கதகேளு கதகேளு இந்த சேனல் பேர். போன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? சரி அரவிந்த், நீங்கள் இது வந்து ஆக்சுவலி என்ன இவங்க மார்வாடி அவங்களுடைய ஸ்வீட்ஸா? பட் இந்த ஸ்வீட்ஸ் இந்த கடையில் வேற என்ன ஸ்பெஷல்? சாட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன்ல. லஞ்சு சூப்பராக இருக்குமா? இந்த டோக்லா டோக்லே அதெல்லாம் கிடைக்குமா மேலே? ஓகே. ஸோ டோ அதான் இங்கே வந்து லஞ்சும் இருக்காமா மேலே, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம். ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்கே அவங்க ஸ்டைலில் தான் ஃபுல்லாக. நம்ம அரவிந்த் கிடச்சதுனால சில வார்த்தைகள் பேசினேன், இங்கே வாங்கிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சாட் ஐட்டம் போகலாம். ஏக் பானிபூரி, ஏக் சேவ் பூரி, ஏக் வாங்கிட்டோம் போய் சாப்பிடலாம். இங்கே அடிக்கடி வருவீங்களா? அடிக்கடி வர மாட்டேன், கஸ்டமர் பொண்ணு வந்திருக்கா நல்லா இருக்கும் சொன்னாங்க, அதனால தான் நானும் வந்தேன். ஸ்வீட் பானி, ஆ சப் மிலாக்கே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட்டோட சாப்பிட்றோம். ஸ்வீட் அண்ட் புதினா உள்ள ஆனியன் போட்டு. ஏ ஜீரா பானியா? ஃபஸ்ட்டு புதினா பானி, இப்போ ஜீரா பானி. புதினா ஸ்வீட் ஸ்வீட் நெக்ஸ்ட். ஒரு ஃபுல் ஸ்வீட் சாப்பிடலாம். பனிபூரி அல்டிமேட் ஹிந்திக்காரங்க ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். ஆனால் சிரிக்காமல் சீரியஸாகவே இருக்காங்க, ஏன் தெரில. சுக்கா பூரி ஃபினிஷிங் டச், சுக்கா பூரி. ஓகே ஃபைன். ரெகுலராக வரவங்களுக்கு தெரியுது, நமக்குதான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது வந்து சுக்கா பூரி. ஓகே, இந்த ஐட்டம்ஸ் டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, யூ வில் வாட்ச் தமிழ் சேனல்ஸ் ஆல்சோ? ஓகே, திஸ் சேனல் இஸ் கால்ட் கதகேளு கதகேளு. கதகேளு கதகேளு. ஆக்சுவலி ஐ சா யுவர் வீடியோ ஆஃப் செட்டிநாடு, பார்த்தீங்களா? இட்ஸ் மை மாமா, என்னோட ஊர் கடியாப்பட்டி. ஐ லவ் த பிளேஸ், இட்ஸ் அ சூப்பர் பிளேஸ். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் இட். இன்னும் போனால் நிறைய வீடியோ பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே வாங்க, எங்கேயா போய் நின்று சாப்பிடுவோம். இங்கே இருக்கவங்க ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து ஃபுட் பிளாகரான்னு. எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது. ஃபுட் பிளாகராக இருக்கிறதுனால என்னென்னா வித விதமாக சாப்பிட்றாங்க போல். இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதனால் அப்படி ஒரு கேள்வி. ஓகே, நம்ம எல்லாம் கலந்து ஒரு கலவை. சரி, இப்போ நம்ம சேவ் பூரி சாப்பிட்லாம். பேசிக்காக அந்த நார்த் இந்தியன்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து இதுவும் அதே மாதிரி தான், அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க ஸ்வீட் கடையாக சாட் கடையாக ஆரம்பித்து இப்போ பெரிய ஹோட்டல் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா இங்கே டேஸ்ட்டும் இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் காரணம். வந்து வந்து சாப்பிட்றாங்களா? நம்ம காரில் நான் பாருங்கள், என்ன மாதிரி எங்கேயோ காரை பார்க் பண்ணிட்டுலாம் வந்து சாப்பிட்றாங்க, பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இந்த ஸ்ட்ரீட்டை சுற்றிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். இவ்வளோ ஒரு கன்ஜஸ்டடான ஒரு இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே சமீப காலமில், எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷம் ஆச்சு நான் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து. எங்கள் அம்மா கூட வந்திருக்கேன் ஒரு தடவை, நான் கணவருக்காக நடிக்கிறப்போ. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கூகுள் பே கார்டு வந்ததுனால கேஷே கேரி பண்ணுறது இல்லையா. நான் போகணும்னு நினைக்கிற அந்த கடையிலெல்லாம் கூகுள் பே இல்லை, வராதிங்க அப்படின்ட்டாங்க. அதனால் எங்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறேன்.
என்கிட்ட கரெக்டாக 220 ரூபா இருக்கு. டேய் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 200. ஓகே, ஸோ 200 + 200 ஆசீர்வாத். ஏ ரக்ஜிஜி, தேங்க்யூ. 100 ரூபா போச்சு. ஐயோ, இப்போ உங்ககிட்ட இருக்க 200, என்கிட்ட இருக்கிற 220 ரூபா வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க. ஜந்தர் மந்தர். ஆ, தஹி கா கச்சோரி. தஹி வடா கச்சோரி மிக்ஸ் ஆதா ஹை. ஜந்தர் மந்தர் போல்தே ஹை இஸ்கோ. ஜந்தர் மந்தர் பஹுத் ஃபேமஸ். தஹி வடா கச்சோரி. ஜந்தர் மந்தர் சப் டாட்டா ஹோ. இஸ்கோ போல்தே ஹை ஜந்தர் மந்தர். எல்லாமே இதை பாருங்க. கச்சோரி போட்டு, தயிர் வடா, தயிர் வடா போட்டு, ப்ராப்பர் ஸ்நாக்ஸ் போங்க. தயிர் வடை கச்சோரி போட்டாச்சு. ஆ, இப்போது கார்ன்ஃப்ளாக்ஸ். ஓகே, நல்லா கரெக்ட் முறக்குன்னு இருக்கும். இப்போ தயிரை மேலே ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் ஏச்சா ஆக்கியா புதினா சட்னி ஆக்கியா? ஆ, ஓ ஓகே. கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் அது என்னதான் அந்த பருப்பு மாதிரில அது. ஓகே, ஜந்தர் மந்தர். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதே இறங்கிட்டோம்னா எல்லாம் டேஸ்ட் பண்ணிடணும். இதெல்லாம் நான் திருப்பி நான் வந்து டேஸ்ட் பண்ணுவேனான்னு கண்டிப்பாக தெரியல. இந்த பேர் இவரே வச்சிருக்காரு போல இருக்கு, ஜந்தர் மந்தர். சாலிஸ் சால் புராணாக, அதாவது 50 வருஷம் முன்னாடி. 40 50 பையா? கரெக்டா? 40 40 45 இயர்ஸ் ஓல்டு டிஷ்ஷாமா இது. ஜந்தர் மந்தர். ஜந்தர் மந்தர் நீங்கள் தானே பேர் வச்சிங்க? இல்லை ஒரிஜினல் பேரா? ஒரிஜினல் பேர் ஐஎஸ்ஓ மார்க் போட்ட ஒரிஜினல் பேர் தான். தயிர், அப்புறம் காரம், புளிப்பு, இனிப்பு, கச்சோரி. பௌத் அச்சா ஹே. 20 இயர்ஸ் ஓல்ட் கஸ்டமரா நீங்க? அவர் 20 வருஷமா இதோட கஸ்டமர். நான் ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் அதான். பௌத் அச்சா, குட், தேங்க்யூ. லஸ்ஸி. சைர தொழிலும் தெய்வம் சொல்லிட்டு எடுக்கணும். ஓகே, இந்த கிளாஸ் தான் ஹைலைட். ஆமா, இது கிளாஸ் தான். குட்டி கிளாஸ், ராஜஸ்தான் பஞ்சாப் குட்டி கிளாஸ், பெரிய கிளாஸ் கிடையாது. இது வந்து பஞ்சாப்ல குட்டி கிளாஸ், இங்க பெரிய கிளாஸ். உங்களுக்கு ஆஃப் தரேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருந்தா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. எனக்கு ஆஃப் கிளாஸ் தான் கொடுத்துருக்காரு. நான் பிடிச்சிருந்தேன், நல்லா இருந்தால் தான் அவர் ஃபுல் கிளாஸே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதான் நல்லா இருந்தால் மட்டும் பணம் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இன்னொன்று 34 இயர்ஸ் ஆகுது, கத்தி தான் இருக்கிற மாஸ்டர் ஆகல. இன்னொன்று இன்னொன்றுலேருந்து இதுலேருந்து நல்லா போட்டோம் நினைக்கிறேன். 34 இயர்ஸ் ரன்னிங் மேடம். இன்னொன்று கத்தினா இருக்கிறேன், இன்னொன்று மாஸ்டர் ஆகல. பெரிய ஹோட்டல் போட்டுருங்க. இல்லைம்மா, நமக்கு அவ்வளோ அவ்வளோ வசதி இல்லைம்மா. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உள்ள பால்கோவா மாதிரி ஒரு ஸ்டஃப்பு. அது ஆக்சுவலி கேசர். கேசர்னா சாஃப்ரான். அதான் குங்குமப்பூவில் லஸ்ஸி. ஆனால் உள்ள அது மட்டும் இல்லைங்க, உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் வருது. பால்கோவா மாதிரி ஸ்வீட் வருது. ஒரு ஒரிஜினல் பாலில் இவ்வளோ வருஷமாக நான் வந்து இப்படியே இருக்கேன். ஏன்னா நான் நல்லதை கொடுக்கணும், டேஸ்டியாக கொடுக்கணும்னு மட்டும்தான் அவரோட மைண்டில். பெரிய ஆளாகணும்னு நினைக்கல. ஸோ அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கு. சும்மா வியாபாரம் நடந்தா போதும் சாப்பிடுங்கன்னு சொல்லல அவர். வேண்டாம் போதும், இது போதும், அடுத்த தடவை வருமா அதை குடிங்கிறார். பையா நைஸ். கிட்னா பையா அக்லி வர லேங்க நெக்ஸ்ட் டைம். அம்மா சிஸ்டர் சோஸ் கே தியா. थैंक यू. அச்சானா பவுத் அச்சா. பணம் வாங்கல ஒரு ஒரு சத்தியமா நான் சுஜிதான்னு தெரியாதுங்க. அவர் வந்து சிஸ்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து பணம் வாங்கிக்கிறேன்ட்டாரு. பாருங்களேன் இப்படி இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம காரமாக மோர் குடிக்கிறோம், ஓகேவா? சும்மா சொல்லலை, இது ஒரு பெரிய உலகம். அவ்வளோ க்ரௌடு, பாதிச்சேன்னு இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. நான் வந்து எனக்கு ஒரு செகண்ட் கூட இந்த 2-3 பேர் செல்ஃபி எடுத்தாங்கள்ல, அந்த நிமிஷம் மட்டும்தான் நான் சுஜிதா அப்படின்னு எனக்கு ஞாபகமே வந்துச்சு. மற்றபடி இவங்களோட மக்களோட மக்களாக சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம
செம ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இடங்கள் சுத்த போறேன், சுத்திட்டு தான் வீட்டுக்கே போக போறேன். குட்டி ராக்கி ஷாப்பிங் முடிச்சிட்டேன். ராக்கி வரப்போதில்ல, ரங்கடா ஸ்ட்ரீட்குள்ளே என்னால் இவ்வளோ ஃப்ரீயாக நடக்க முடியாது. இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள், ஹிந்தி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறவங்கங்கிறதுனால நிறைய பேருக்கு எனக்கு தெரியல. ஸோ நான் ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன், வண்டியை எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ட்ரெஸ் ஷாப்ஸ், ஜுவல்லரி ஷாப்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் அண்ட் நான் பார்க்காத நிறைய முகங்களை பார்த்துட்டு என்னோடய ஈவினிங் அப்படியே போகுது. ஸோ இந்த எபிசோட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஏன்னா ஒரு வேறு ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அடுத்த எபிசோட் பார்க்கலாம். பாய்.